இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பற்கும் அம்பிற்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டே. இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டே. அவர் சேட்டையங்கள் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்தவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்ற ஒரு வாக்கு தத்தமானது சங்கீதம் 91:4. அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சேட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசயமும் கேடகமும் ஆகும். அன்பானவர்களே, இதோ நீங்களும் நானும் இந்த உலகத்தில் இருக்கிற வியாதிகள், வேதனைகள், செய்வினைகள், அசுத்த ஆவிகளின் வல்லமைகள், இப்படிப்பட்ட தாக்குதல்களுக்கெல்லாம் நீங்களும் நானும் வந்து பிரியமானவர்களே, நம்மளை காப்பாற்றிக்க முடியாத நிலைமையில் வி ஆர் எக்ஸ்போஸ்ட். அவைகளுக்கு வந்து டார்கெட்ஸா, நம்மளை எளிதில் தாக்க முடியாத வெளிரங்கமான ஒரு நிலையில நீங்களும் நானும் இருக்கிறோம். ஆனால் நமது தேவன், அவரை நம்பியிருக்கிற மக்களுக்கு அவர் கொடுக்கிறதான அடைக்கலத்தை குறித்து அவர் சொல்லும் போது சொல்லுகிறார், அவர் சேட்டைகளின் கீழே, அவர் சிறகுகளின் கீழே நீ அடைக்கலம் புகுவாயினார். அப்ப இந்த உலகத்துல எந்த தீய சக்திகளின் வல்லமையும் நம்மளை தொடவிடாத படிக்கு அவருடைய சிறகின் நீளிலே, அவர் சேட்டையின் நீளிலே நம்முடைய அடைக்கலத்தை தேவன் வைத்திருக்கிறதினாலே எந்த விதமான எதிராளிகளுடைய தாக்குதல்கள் நம்மளை மேற்கொள்ள விடாத படிக்கு அவர் சமூகத்தில் வாழுகிறதின் வழியாய் உன்னதமானவருடைய மறைவில் தேவனோடு கூட சேர்ந்து வாழுகிற அந்த அனுபவம் உள்ள எந்த தேவ பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ஏன் நம்ம ஆலயத்தை தேடணும், ஏன் நம்முடைய வீட்டில் நம்ம செபிக்கணும், ஏன் தேவனை ஆராதிக்கணும், ஏன் பைபிளை வாசிக்கிறோம்னா, இதெல்லாம் பிரியமான நம்மை தேவன் மூடுகிற அவருடைய சிறகுகளாக, அவருடைய பரிசயமாக, அவருடைய கேடகமாக இருக்கிறதுனாலே இந்த கேடகத்தை மிஞ்சி தாக்குறதற்கு இந்த உலகத்தில் எந்த ஏவுதலும் இல்லை, எந்த குட்டி சாத்தனுடைய தாக்குதலும் இல்லை, எந்த செய்வினையாலும் அவருடைய சிறக கிழித்துக்கிட்டு உன்னை வந்து தொடர அளவுக்கு அவைகளுக்கு சக்தி இல்லாததுனால ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தன் தெய்வமாய் ஏற்றுக்கொண்ட மக்களை இந்த உலகத்தில் பிரியமல்லை தேவன் அவர்களை பாதுகாத்து நடத்துகிறது போல, பிரியமல்லை இந்த உலகத்தில் வேற எந்த இடத்துல மக்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. ஆகையால் இந்த சிறகுகளிலே இந்த செய்தி கேட்கிற யாராகிலும், ஒருவேளை இயேசப்பா யாரும் தெரியாதவங்களா இருந்தா அவரிடத்துல ஓடி வாங்க. உங்க குடும்பத்தை எல்லா தீய சக்திகளின் வல்லமைக்கும் தரித்திரங்களுக்கும் பிரியமல்ல எல்லா விதமான எதிராளிகளின் தாக்கத்திற்கும் பஞ்சத்திற்கும் நெருக்கத்திற்கும் கர்த்தர் உங்களை விலக்கி காப்பாற்றி தமது சிறகுகளால் உங்களை மூடுவார். அவரை அண்டிக் கொள்கிற நீங்கள் பாக்கியவான்கள். ஜெபிக்கலாம். பரிசுத்தரே, உங்க நாமம் மகிமை அடையட்டும். ஆமாண்டவரே, உங்க சேட்டையின் நீளை, உங்க சிறகுகளின் நீளை கத்த தமது ஜனத்திற்கு கொடுத்து அதற்குள்ளாக வாழ்வதற்கு எங்களுக்கு தயவு பாராட்டினீங்களே, கோடி நன்றிகள். இந்த பாதுகாப்புல உன் பிள்ளைங்க பத்திரமாய் வாழ்கிறதற்காக நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே, உங்க அடைக்கலத்துல உன் பிள்ளைகள் அவர்கள் அமைதலான வாழ்க்கையை அவர்கள் வாழட்டும். கத்தர் அப்படி செய்ததற்காக நன்றி. எல்லா மகிமையும் கத்தர் நீரிடும். நல்லமை பெரிய இயேசுவ நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். உன்னதமானவரின் உயர் மறைவினில் இருக்கின்றவன், சர்வவல்லவரின் நிழலில் தங்குவான்,
இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் இது சிறந்த மேலான சிலாக்கியம். God bless you. Have a blessed day. மறக்காத படிக்கி மற்றவங்களோடு கூட ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.